எனக்கு வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ ஒரு நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அவர்ஸ் ஆனாலும் சரி. சங்கீத ஸ்வரங்கள் ஷாப்பிங் போனாலும் சரி அவங்களோட இருப்பேன், ஆனால் அவங்கள தனியாக விட மாட்டேன். எங்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாமல் நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கிட்டப்பில் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. நீ வராதன்னு சொன்னா கூட புதிய பரவசங்களும் ஒரு செக்மெண்ட் பண்றது, அதை பெண்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதை பெண்களும் ரசிக்க தான் செய்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த அதிக அக்கறை காட்டும் பாய்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. மாலா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்கிறாய். அத்தே, கண்ணில் போட்டுருந்தா என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. நான் வந்து நைட்டில் வந்து டிராவல் வந்து பண்ண விட மாட்டேன் சார். ஆ ஏ அது வந்து ட்ரெயின் டிராவலாக இருக்கட்டும், பப்ளிக் டிராவலாக இருக்கட்டும், அப்படி போனாங்க அப்படின்னாலும் ஏதோ சுச்சுவேஷனில் வந்து என்னால் போக முடியல அப்படின்னா நான் வந்துட்டு பக்கத்துல யாரு இருக்கா. சோ அம்மா இப்ப எங்க போயிட்டு இருக்க? அதே எதுக்கு கேக்குற? இல்ல தெரிஞ்சிட்டா உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுப்பல்ல. எனக்கு ஒண்ணு டிக்கெட் எல்லாம் தேவை இல்ல. உங்க ஃப்ரெண்ட் இருக்காப்ல, சென்னையில இருந்து திருச்சிக்கு போறாப்ல. ஓகே சரியா, இப்ப நீங்க கூட போக முடியல, நைட் டிராவல் சரியா, இப்ப என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தி process you do? ஏன் இத உங்களுக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். ட்ரெயின் டைம் பார்த்துட்டு கால் பண்ணுவோம் சார். எந்த டைம் அது திருச்சி ரீச் ஆகுமோ அந்த டைம் வந்து அவங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படினு சொல்லிட்டு கால் பண்ணி கேப்பேன் சார். மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சிஸ்டரே போறாங்க அப்படின்னா நான் நியூஸ்ல வர வரைக்கும் நான் இப்படி சிஸ்டர் எல்லாம் இழுக்க வேண்டாம், புரியுதா? இந்த உருட்டெல்லாம் பல வருஷமா 80ல இருந்து உருட்டு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுங்க. நீங்க நார்மலா எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க? நான் வந்து 8:30 ஏர்லியா எந்திரிக்கிற பையன். 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பொண்ணை பத்திரமா போய் செஞ்சிருச்சான்னு கேக்குறதுக்கான காரணம் என்னன்னு கேக்குறேன். அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா வேணாப்பா, நான் இப்படியே இருந்துறேன். என்னென்ன சின்ன இந்த சின்ன விஷயம் கூட அவங்கள நான் செய்ய விட மாட்டேன், நான் தான் பார்த்துக்குவேன். அவங்க ஃபேமிலியோட அட்டாச் ஆயிடுவோம். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களோட அட்டாச் ஆகி, ஸோ அவங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா ஏதோ ஒரு லஞ்ச் பண்ணுறோன்னா அவங்கள எதுவும் பண்ண விடாமல் நாமளே காஃபி போட்டு கொடுக்குறது. அதாவது அவங்க வீட்டில் அவங்களே லஞ்ச் பண்ண விடாமல் அவங்க வீட்டிலே நீங்கள் லஞ்ச் பண்ணுவீங்க. என்ன, நான் வந்த பிறகு நீ ஒரு வேளை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. இப்போ உங்க ஃப்ரெண்ட் எதுவும் இருக்காங்களா? இருக்காங்க சார். பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகி, ஸோ வீட்டுக்கு வர்றது அப்போ எங்க அம்மா கிட்ட பேசி ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா பாத்துக்கோங்க சார். அவங்க எப்படி எப்படின்னா அப்படி இந்த சின்ன விஷயம் கூட நான் அந்த பெண்ணை செய்ய விட மாட்டேன், நான் தான் பாத்துக்குவேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்து மோஸ்டா தனியா டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன். இருக்காங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. இது ரெண்டு சீட்டும் கடைச்சிச்சு தான். இப்போ ஃபஸ்ட் நான் போறேன் கூட ஜனல் சீட்டில் தான் அவங்களை உட்காரிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் உட்காருவேன் சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அப்படி இல்லை, நான் அதுக்கு முன்னாடி நான் இறங்கிடுவேன். எனக்கு அப்புறம் அவங்க டெஸ்டினேஷன் போகிற மாதிரி இருக்கனா லேடிஸ் யாரா நின்றுங்கிறாங்களா பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க, கூட போகிற வரைக்கும் பார்த்துருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காரிச்சிட்டு போயிடுவேன் சார். நல்ல ஜெண்டு பூனமாக இருந்ததுன்னு சும்மா இல்லாமல் எல்லாம் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்காரு. என்ன தப்பு? இல்லை தப்பு இல்லை, அது அவரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கடா.
அவர் எப்படி உங்களை அலோவ் பண்றாரு? ஓகேப்பா நீ கொண்டாந்து வீட்டுல விட்டுன்னு அந்த அப்பா எப்படி உங்களை ஒத்துக்கிறாரு? உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நம்பிக்கை சார், லைக் பார்த்த உடனே வந்துட்டு அவங்கள அசியம் பண்ணுவாங்களா சார்? ஓகே பையன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி மேல இருக்க நம்பிக்கை மட்டும் இல்லது, அவர் பொண்ணு மேலேயும் இருக்க நம்பிக்கை. ஆ ஆஃப்கோர்ஸ் கரெக்ட் கரெக்ட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.